அடுத்தது சுரேஷ் வலப்பக்கத்துல இருந்து ஆறாவதாக உள்ளார். வலதுனா ரைட் ஹேண்ட் சைடு. தமிழ்காரனுக்கு வந்து தமிழ்ல சொன்னா புரியாது. சுரேஷ் வலப்பக்கத்துல இருந்து ஆறாவதா இருக்காரு. சுரேஷ் வலப்பக்கத்துல இருந்து ஆறாவது. ஓகேவா? அடுத்தது இங்க ஸ்டேட்மெண்ட் இல்ல, இங்கிலீஷ்ல இருக்கா? எத்தனாவது கொஸ்டின்? நாலாவது. நரோ அருண் இஸ் குத் ஃப்ரம் லெஃப்ட். இங்கிலீஷ வச்சு போட்டுக்கலாம், தமிழ்ல மாத்திக்கங்க. தமிழ்ல எப்படி தெரியுமா தெரியுங்க? ஃபர்ஸ்ட் ரோல அருண் லெஃப்ட்ல இருந்து அஞ்சாவது இருக்கான். அருண் லெஃப்ட்ல இருந்து அஞ்சாவது. அருண் வேற போட்டுக்கலாம். அருண் அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இது வரணும். சுரேஷ் வல பக்கத்துல இருந்து ஆறாவதா உள்ளார். இந்த பக்கம் இருந்து ஆறாவது. அவர்கள் தங்களுக்குள் இடமாற்றம் செய்த பின் அவங்களுக்குள்ள இடமாற்றம் செஞ்சுக்கிட்டானா? இவன் சுரேஷ் இங்க வந்துட்டானாமா, அருண் இங்க போயிட்டானா? அருண் இடமிருந்து பதிமூணாவதாக உள்ளார். அருண் இங்க வந்துட்டான். ஓகேவா? எத்தனாவது இடமா? இடம் இருந்து பதிமூணாவது. இந்த பக்கம் இருந்து இங்க தானே வந்துட்டான். அப்ப இந்த பக்கம் அருண் வரைக்கும் பதிமூணு பேர். சரி ரைட். அடுத்தது நம்ம எக்ஸ்ட்ரா யோசிக்க வேணாம். சுரேஷின் இடப்புறம் இடம் வலதுபுறம் இருந்து எத்தனையாவதாக உள்ளார்? சுரேஷின் இடமா? சுரேஷோட இடம் வலதுபுறத்துல இருந்து எத்தனையாவதாக உள்ளது? சுரேஷ் இப்ப இங்கதானே இருக்கான். ரைட். இப்ப வடபுறத்துல இருந்து எத்தனாவதா இருக்கிறான் அப்படின்னு? ஓகேவா? சரி ரைட். இப்ப பாப்போம், இப்ப டோட்டலா பாப்போம். மொத்தம் மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்னு பண்ணி பிடிப்போம். ஒண்ணு பதிமூணு. இதுக்கு இந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பான்? அஞ்சு பேர். ஆமாவா? முன்னாடி இது ஆறாவது இடம்னு சொல்லியாச்சு. இந்த பக்கம் இருந்து அந்த இடம் தான் லெஃப்ட் சைட்ல இருந்து வந்தா பதிமூணாவது இடம், ரைட் சைட்ல இருந்து வந்தா ஆறாவது இடம். அப்ப இதுக்கு இந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பாங்க? அஞ்சு பேர். அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? பதினெட்டு பேர் இருக்காங்க. ஓகேவா? மொத்தம் எத்தனை பேரு? பதினெட்டு பேர். டோட்டலா ரோ ஃபுல்லா பதினெட்டு பேர் இருக்காங்க. சரியா? அப்போ இவர் லெஃப்ட் சைட்ல இருந்து எத்தனாவது ஆளா இருக்காரு? இப்ப சுரேஷ் அஞ்சாவது இடத்துல இருக்காரு. சுரேஷ் மொத்தம் பதினெட்டு பேர் இருக்காங்க, லெஃப்ட் சைட்ல இருந்து அஞ்சாவது ஆளு அப்படின்னாக்கா அதுக்கு இந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பான்? நாலு பேர். அப்ப பதினெட்டுல நாலு கழிச்சிருங்க, அப்ப என்ன வரும்? பதினாலாவது இடம். இந்த பக்கம் இருந்து பதினாலாவது இடம் கால் பண்ணீங்களா? சரி, நான் சொல்லத மட்டும் யாரும் செய்ய மாட்டீங்க. அப்படித்தானே? யாருக்கு புரியல? புரிஞ்சிருச்சா? அங்க இருக்கிறத வச்சு டோட்டல் கண்டுபிடிச்சேன், லெஃப்ட் சைட்ல உள்ளதை கழட்டி விட்டேன். இது சும்மா கன்ஃபியூஸ் பண்றது, மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு பயப்படக்கூடாது, அவ்வளவுதான். அடுத்தது ஒரு வகுப்பில் மோகன் மேலிருந்து ஏழாவதாக தரத்திலும். மேல இருந்து இப்ப வடப்பாங்க இல பக்கமா மேல இருந்து ஏழாவது தரத்துல இருக்கும் மோகன். கீழிருந்து இருபத்தி ஆறாவது தரத்திலும். கீழிருந்து இருபத்தி ஆறாவது. மேல இருந்து இப்படி வச்சுக்கலாம். கீழிருந்து வந்தாக்கா இருபத்தி ஆறாவது. ரெண்டு ஒரே இடம் தான், ரெண்டு ஒரே இடம் தான், கரெக்டா? எனில் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் இன்னைக்கு கீழ இருந்து வந்தா எத்தனை பேரு? இருபத்தி ஆறு. இருபத்தி ஆறு அப்படியே எடுத்துக்குவோம். இருபத்தி ஆறு தான் என்னது? ஏழாவது இடம். ஏழுக்கு அந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பான்? ஆறு பேர். அப்ப பிளஸ் ஆறு கூட்டிக்க வேண்டியது.
அவ்வளவு கற்பனை பண்ணணும். ஓகேவா? ஆன்சர் இருக்கா? 40 மாணவர்கள் எக்ஸாம்ல கூலா டீல் பண்ணணும். இதெல்லாம் உள்ள ஒரு வரிசையில் நவீன் வயது முனையிலிருந்து 14வது இடத்தில் உள்ளார். இடது முனையிலிருந்து வலதுதான், வலது முனையிலிருந்து வலதுதான் அப்படி போட்டுருக்கணும். வலது முனையிலிருந்து ரைட் சைடா, இங்க இருந்து 14வது இடத்துல இருக்கான். அப்ப இடது முனையில இருந்து எத்தனை பேர், மொத்த எத்தனை பேரு? இந்த பக்கம் இருந்தே வச்சுக்கோ 40 பேர். இடது முனையில இருந்து எத்தனை பேர், இதுக்கு இந்த பக்கம் எத்தனை பேரு? 13 பேர். அப்போ 40ல இருந்து 13 கழிங்க, 20 இருக்கா? என்ன பண்ணனு புரியுதா? ஒரே இதுதான் இருக்கு. 40 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் மொத்தமா 40 பேர். நவீன் வலது முனையில இருந்து என்னவா இருக்கான்? 14வதா இருக்கான். இடது முனையில இருந்து எத்தனாவதா? அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு 14 இந்த பக்கமா, இதுக்கு இந்த பக்கம் 13 பேர் இருப்பான். அவனை கழிச்சு விட்டேன். இப்ப 40ல 13 போக எவ்வளவு? 27. 27வது 29 மாணவர்கள் ஒரு வரிசையில் ரோஹித் என்பவர். கவனிங்க, என்கிட்ட கேளுங்க டவுட்ட, நீங்க அப்புறம் பேசுங்க. ரோஹித் என்பவர் இடப்புறம் இருந்து 17வது. லெப்ட் சைட்ல இருந்து 17ஆ? கரண் என்பவர் வலப்புறமிலிருந்து 17. 29 மாணவர்கள் இருக்காங்களா, அப்ப 34 நம்ம கிராஸ் பண்ணியே போயிடலாம். டோட்டலா 29 தானே? அப்ப கரண் என்ன பண்றான், வலப்புறத்துல இருந்து 17, அப்ப கிராஸ் ஆகி போயிடும். கரெக்டா? கரெக்ட். ஏன் சார் கிராஸ் ஆகி போச்சு? 17 14 அளவு 34 பேர். எனில் இவ்விருவருக்கும் இடையில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர்? இந்த இருவருக்கும் உள்ள இடையில் உள்ள மொத்த எத்தனை பேரு? 29 பேர். கரெக்டா? அங்க எவ்வளவு காட்டுது, எவ்வளவு காட்டுது? 17 + 17 34. கேள்வி என்ன, ரெண்டு பேருக்கு இடையில, அப்ப இந்த ரெண்டு பேரை கழட்டி விட்டுருங்க. இந்த 34 அந்த ரெண்டு பேர் பேர் இருக்காங்க, அப்ப ரெண்டு கழட்டி விட்டுருங்க. எவ்வளவு? 32. எத்தனை பேர் இருக்கணும்? 29 பேர் தான் இருக்கணும். 32, அப்ப எத்தனை பேரு? 3. ஓகேவா? என்ன பண்ணனு புரியுதா? கண்ணன் போட்டீங்களா? கரெக்டா? நோட் ரொம்ப பெருசா இருக்கு, டைமா இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் குண்டு குண்டா வருவானுங்க எல்லாம் பல்கா. என்ன பண்ணுவீங்க, பயப்பட கூடாது. புரிஞ்சுதா இது? ஏன் இந்த ரெண்டு பேரை கழட்டி விட்டேன், அவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர், அதுதான் நமக்கு தேவை. அதனாலதான் கழட்டி விட்டேன். 40 குழந்தைகள் நிற்கும் வரிசையில் இடதுபுறம் இருந்து 13வது பி. ஆன்சர் வந்துச்சாது, 40 பேர் டோட்டலா, இடதுபுறம் இருந்து 13வதா பி, வலதுபுறம் இருந்து 9வதா கியூ.
ரெண்டு இதாகல அதனால தான் இப்படியும் போட்டுக்கிட்டேன். Qவின் இடப்பிறம் இருந்து நாலாவதாக R. Qவோட இடப்புறம் என்ன எப்படி இருக்கும்? இந்த பக்கம் தானே நாலாவதாக 10 11 12 13 அதான் நாலாவது கரெக்டா? நாலாவது யாருமா? ஆறா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன? எனில் பிக்கும் ஆருக்கும் இடையே எவ்வளவு குழந்தைகள் உள்ளன? இதுக்கு நடுவில் இந்த கேப்ல மொத்தம் எத்தனை பேரு? 40. இந்த பக்கம் இருந்து வந்தா எத்தனை பேர் காலி ஆயிட்டானுங்க? 13 பேர். இந்த பக்கம் இருந்தா 13 பேர். அப்ப 26 பேர் தான் நம்ம கணக்குக்கு வரோம். எத்தனை பேர் வரணும்? 40 பேர். 40ல 26 போயிட்டாக்கா அளவு 14 பேர் இந்த கேப்ல இருக்காங்க. ஃபார்முலாலாம் எதுவுமே கிடையாது, அந்த இடத்துல யோசிக்கிறது இருக்கா? ஒரு வரிசையில் ராகு இடப்புறத்தில் இருந்து 34வது இடத்திலும் ராகுல் தான் இடப்புறம் இருந்து 34வது இடம். ஒரே ஆள் தான். வலப்புறத்தில் இருந்து 37. டோட்டலா எத்தனை பேர் இருக்கான்? ஓகேவா, டோட்டலா எத்தனை பேர் இருக்கும்? இது ரெண்டு ஒரே இடம் தானே? இந்த பக்கம் இருந்து நான் 37 எடுத்துக்கிட்டேன். 37னாக்க 34 அடங்கிடும். இப்ப லெப்ட் சைட்ல எத்தனை பேர் இருப்பான்? 33 பேர். கரெக்டா? புரியலையா? அரே புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா புரியலையா? ராகுல் லெப்ட் சைட்ல இருந்து 34வது இடம், அதே ராகுல் ரைட் சைட்ல இருந்து 37வது இடம். ரெண்டு ஒரே இடம் தானே? அப்ப இந்த 37 நான் எடுத்துக்கிட்டேன். 37 34 அடங்கிரு. இந்த பக்கம் இருந்து வந்து 34 அடங்கி. 34க்கு இந்த பக்கம் எத்தனை நம்பர் இருக்கு? 37 பிளஸ் 33 எவ்வளவு? 70ஆ? ரெண்டையும் கூட்டி ஒன்று மைனஸ் பண்ணுங்க, அதெல்லாம் மறந்து போயிடு. எதை கூட்டுறது எதை மைனஸ் பண்ணது எப்போ கூட்டுறதுலாம் தெரியாது. கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா நோ ஃபார்முலா. பெரிய மனப்படம் பண்ணணும். ஒரு வரிசையில் 22 நபர்கள், ராகுலின் நிலை வலது பக்கத்தில் 13. மொத்தம் 22 பேர் ஒரு வரிசையில். டோட்டல் 22. ராகுலோட நிலை வலது பக்கத்தில் வந்து 13. இந்த பக்கத்தில் இருந்து இடது பக்கத்தில் இருந்து ராகுலின் நிலை என்ன? நிலை தானே கேக்குறாங்க. அப்ப 22ல இருந்து 13 மைனஸ் பண்ணுங்க. எப்படிமா 12? ஆமாம்மா, அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 13 12 போட்டிருக்கா? 13வது இடம். எத்தனாவது இடம்?
இதை மைனஸ் பண்ணுமா எவ்வளோ வருது? ஒம்பதா? சரி, இதாவது போட்டலாம். அப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தே போகட்டும். பதிமூணா? பதினாலு, பதினஞ்சு, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொம்பது, இருபது, இருபத்தொன்று, இருபத்தி ரெண்டு. கவனிங்க, இப்போ எந்த பக்கம் இருந்து போவாங்க? நம்பர் போடுங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. சரி, பத்தாவது. பத்து. அப்போ என்ன பண்ணும்? ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும். ஒன்று மைனஸ் பண்ணால் பன்னெண்டு. ரைட். அப்போ அங்க பாருங்க, இந்த இடத்தை தானே கேக்குறாங்க. ஆமா, இந்த பக்கம் உள்ளவங்களை மட்டும் மைனஸ் பண்ணா வேலை முடிஞ்சிருச்சு. அப்படி அப்படி பண்ண முடியும். இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க? பன்னெண்டு. நம்ம இந்த பக்கம் எடுத்துருக்க கூடாது. அதான் பிரச்சனை. இந்த இடம் தானே, இந்த இடம் இந்த பக்கம் இருந்து எத்தனாவது இடம்? இந்த பக்கம் பன்னெண்டு இருக்கு, அதை மைனஸ் பண்ணா முடிஞ்சிருச்சு. வெரி குட். அடுத்தது, 31 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் அர்ஜுனின் தரவரிசை. சோகேஷ் கவனிங்க, 17 அணியில் கடைசியிலிருந்து அர்ஜுனின் தரவரிசை எவ்வளவு? 31 பேர் இருக்காங்களா? டோட்டல் 31. என்ன பண்றான்? 17வதா இருக்கான். கடைசியில இருந்து எத்தனாவது இடம்? அதே தான். இதுக்கு முன்னாடி உள்ள 31, இதுக்கு முன்னாடி உள்ள 16 கழிச்சு விட்டுரும். இந்த பக்கம் இருக்கு இல்லையா, மேல இருந்து தானே வருது தரவரிசை. அப்போ 16 கழிச்சு விட்டா முடிஞ்சது. 31 மைனஸ் 16. அடுத்தது, ஒரு வகுப்பில் தரவரிசையில் மேலிருந்து கிலா 35ஆகவும் கீழிருந்து 32ஆகவும் ராஜு இருக்கிறான் எனில் அந்த வகுப்பில் மொத்த மாணவர்கள் ஒரே மாதிரி வரும்போது போர் அடிக்குது. சரி, மேலிருந்தியா 35. கீழிருந்து மேலா 32. ரெண்டு ஒரே இடம் தான். 32. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்களா? அப்போ இது எடுத்துக்கிறோம். கீழே இருந்து வந்தோம்னாக்கா இதுக்கு அந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பாங்க? 35. இதுல அடங்கிருச்சு 32. அப்ப இதுக்கு அந்த பக்கம் 34 பேர் இருப்பாங்க. கீழே இருந்து வந்தீங்கனாக்கா இப்படி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் உள்ள 34 பேர். அப்ப எவ்வளவு? 66 பேர். அதே மேல இருந்து வரீங்க 32. அதான் 35வது இடம், 32 அதுலயே அடங்கிருச்சு. 32க்கு அந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க? 31. அப்போ 35 பிளஸ் 31, எப்படி பார்த்தாலும் எவ்வளவு? 66. அறுபத்தி ரெண்டு பேர் வரிசையில் ராகுல் வரிசையில் இடப்புடத்துல இருந்து 24. 62 பேர் இருக்காங்க டோட்டல். ராகுல் இடப்புறம் இருந்து எத்தனாவது? 32. இருபத்தி நாலாவது. பேர் என்ன? பேரு ராகுல். நித்தேஷ் வலப்புறத்துல இருந்து 20. அவர்களுக்கிடையே உட்கார்ந்திருக்கும் நபர்களின் எண்ணிக்கை. இடையில் டோட்டலா 62 பேர் இருக்கணும். இப்ப நமக்கு கணக்குல இந்த பக்கம் 20 பேர் வரா, இந்த பக்கம் 24 பேர் வரா. சரியா, இந்த பக்கம் 24, இந்த பக்கம் 20. ரெண்டையும் கூட்டும். எவ்வளவு பிச்சை? எவ்வளவு?
பிச்சாவளமா ஆறு ஐம்பது பன்னெண்டு பதினெட்டா இடையில உள்ளவங்க தான் கேக்குறான். இந்த பக்கம் இருபத்தி நாலு பேர் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, இந்த பக்கம் இருபது பேர் இடையில தான் கேக்குறான். இப்ப பதினெட்டு அஜய் மேலிருந்து கீழாக உள்ள நிரலில் முன்னிருந்து பதினைந்தாவதாக உள்ளான். அஜய் மேல இருந்து பதினைஞ்சு. அஜய்க்கு முன்னர் மேலிருந்து கீழாக எத்தனை பேர் உள்ளனரோ, அஜய்க்கு முன்னர் மேலிருந்து கீழாக முன்னர் பதினாலு பேர், எத்தனை பேர் உள்ளனர்? அதே போல் மூணு மடங்கு மாணவர்கள் அஜய்க்கு அடுத்து உள்ளனர். மூணு மடங்குனால பதினாலா, நாலு பதி பதினாலு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டா, அதுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டு. கீழிருந்து மேலாக ஏழாவது மாணவருக்கும் அஜய்க்கு எத்தனை பேர் இருக்காங்க? நாற்பத்தி ரெண்டு. மூணு மடங்கா? மூணு மடங்குனா சரி, நாற்பத்தி ரெண்டு. மூணு மடங்கு எவ்வளவு? பதினாலு மூணு நாற்பத்தி ரெண்டா, நாற்பதுனா பன்னெண்டு நாற்பது. இப்ப கூட்டலாம், பதினாலு ஒன்று பதினஞ்சு மொத்தம் அதையோட பதினஞ்சு பிளஸ் நாற்பத்தி ரெண்டு எவ்வளவு? எவ்வளோமா? ஐம்பத்தி. இப்போ டோட்டலாக வரிசையில் எத்தனை பேர் இருக்கானுங்க? ஐம்பத்தி ஏழு பேர் இருக்கானுங்க. ஓகேவா? அடுத்தது என்னது? கீழிருந்து மேலாக ஏழாவது மாணவருக்கு அஜய்க்கு இடையே எத்தனை பேர் உள்ளன? இது பாருங்க, கீழிருந்து மேலாக ஏழாவது எத்தனாவது இடம்? ஐம்பத்தி ஒன்னு. ஐம்பது கிடையாது, ஐம்பத்தி ஒண்ணு. ஏழுல இருந்து வாங்க, ஐம்பத்தி ஒண்ணு தான் ஏழாவது இடம். இவருக்கும் அஜய்க்கு நடுவில் எத்தனை பேர்? அப்ப எவ்வளவு? பதினாறுல இருந்து ஐம்பது வரைக்கும் எத்தனை பேர்? எத்தனை பேர்? முப்பத்தஞ்சு பேர். கிளியரா முப்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க, கரெக்டா? கார்த்திகேயன் அடுத்தது புரிஞ்சதா? என்னன்னு எங்கெல்லாம் ரூட்டை லாக் பண்ணணுமோ பண்ணிட்டே வரணும், அப்பதான் ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது பிக்யூஆர்எஸ்டி ஐந்து பேரில் ஒவ்வொருவரும் வித்தியாசமான உயரத்தில் உள்ளனர். சரி, பிஐ விட ஆர் மட்டும் உயரமானவர். பிஐ விட ஆர் மட்டும் உயரமானவர். அப்ப பிக்கு இந்த பக்கம் எவனும் வரமாட்டான். இப்படி வச்சுக்கலாம், அந்த இது போட்டிருக்கேன் மேல. ஓகேவா? இல்ல மாத்தி போடலாம். பிஐ விட ஆர் மட்டும்தான் உயரமானவர். இப்படிதானே நினைப்பாங்க, எப்படி ஹைட் இப்படிதானே போகும். என்னமா இது கிரேட்டர்? என்னமா நீ அந்த கணக்கு எல்லாம் போகாதீங்க. எந்த பக்கம் பெருசா இருக்கு? ஆர் தானே உயரம், இவன் குட்டை தானே. பிஐ விட ஆர் உயரம்னா என்ன அர்த்தம்? ஆரை விட பி குட்டை, சரியா? ஆ, அவ்வளவுதான். அந்த கிரேட்டர் தானே, அப்படி போய் பாக்காதீங்க. அந்த படத்தை பாருங்க, சரியா? இது பெருசு, இவனோட இவன் உயரம், புரிஞ்சுதா? அங்க பாருங்க, அது இதே அப்படி போறாங்கன்னா சிம்பிள், இது குறுகிய எண்டு, இது அகலமான எண்டு, அதுதான். அவன் எப்படி வேணாலும் வச்சுக்கணும். எஸ் மற்றும்
TA விட Q உயரமானவர் S மற்றும் T TA விட Q உயரமானவர் எனில் இவர்களுள் இரண்டாவது உயரமாக இருப்பவர் யார் B அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே அதுக்கு போதும் நெக்ஸ்ட் எல்லாம் தேவையில்லை என்ன சொல்லிட்டாங்க ஐந்து பேரில் பிஐ விட ஆர் மட்டும் உயரமானான்னு சொல்லிட்டான் அப்போ பிஐ விட வேற இவனுக்கு எவனுமே உயரம் கிடையாது இப்போ ரெண்டாவது உயரம் யாரு பி தான் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே ஆன்சர் அப்ப ஆன்சர் என்ன இரண்டாவது உயரமானவர் அந்த ஸ்டேட்மெண்ட்லயே முடிஞ்சு போச்சு அங்க போய் சால்வ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அதான் அது ஆப்டிடியூட் ரீசனிங் புரிஞ்சு பண்றீங்களா வேலைய